ஓகே. இப்படி போட்டாலும் 90% உடையாது உங்களுக்கு. ஸோ இது ஸ்க்ராச்சஸும் இழுகாது. அண்ட் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெலிவரி வந்து போட்டு விட்ருவாங்க. அது ஸோ இதெல்லாம் வெளியே கிடைக்கிறதுக்கான, நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமம் இந்த டிசைன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நம்ம காமிச்சிக்க எந்த மசால் டப்பாவாக இருந்தாலும் நம்ம வாரண்டியும் தரோம். ஸோ சப்போஸ் அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் 1000 ஒன்று டேமேஜ் வரலாம், அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி முறையான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு ஷாப்பு ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். என்ன கடை அப்படின்னா சேலம் சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த கிச்சன் கண்டெய்னர்ஸ்லாம் வீடியோ போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கு நீங்கள் நிறைய ஆதரவு வந்து கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய கிச்சன் டைப்ஸ்லாம் இருந்ததுன்னா கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடையில் புது டைப் ஆஃப் அஞ்சரை பெட்டிஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாம் வந்து இப்போ வந்திருக்கோம். ஸோ கடைக்கு வெளியே தான் நின்றுட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு அங்கே ஓனர் இருக்கார், அவர்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சரவணா ஸ்டோர்ஸோட ஓனர் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கார். ஸோ அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ வந்து கேட்டுக்கலாம். சார் உங்களோட ஒரு சின்ன இன்ட்ரோ, உங்கள் நேம்? என் பேர் செந்தில்குமார், எங்கள் சேலம் சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லி. இந்த பிஸ்னஸ் எத்தனை வருஷமாக இதில் இருக்கீங்க இந்த ஃபீல்டில்? நாங்கள் இப்போ அப்பாவோட நான் இருக்கிறதோட சேர்த்து 40 மேலே போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 40 இதே பிஸ்னஸில் வந்து இருக்கீங்க. சூப்பர் சார். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா, அதில் நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம், ஸோ பாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்களே போய் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குறீங்களா இல்லை எப்படி? 100% இது எல்லாமே என்னோட தனிப்பட்ட முறையில் எனக்கு பிடிச்ச பொருள் மட்டும்தான் சார். ஓகே ஓகே. சும்மா காமனாக எல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் விற்கிற பொருள் வந்து நம்ம விற்கக்கூடாதுன்றது என்னோட இது. ஸோ ஒவ்வொன்றும் ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் எல்லாமே இண்டிவிஜுவலாக நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்குவோம். சூப்பர் சார். ஆக்சுவலாக நம்ம கண்டெய்னரே பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைசியில் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் நம்ம ஒரு 10-15 கண்டெய்னர் வெரைட்டி வந்து காட்டினோம். அந்த மாதிரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் சார்? இப்போ நம்ம பார்க்க போகிறது முக்கியமான ஒரு கிச்சன் ப்ராடக்ட். இது இல்லாமல் கிச்சன் கண்டிப்பாக இருக்காது. அஞ்சல பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மசாலா டப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறது பேசிக்லேருந்து. நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு மசாலா டப்பா பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்லாம் வந்து பார்த்துட்டேன். டிசைன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்மள்கிட்ட எத்தனை வெரைட்டி இருக்கும் சார் இந்த அஞ்சரை பாக்ஸில்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மேலே இருக்கும் சார். 10 பாக்ஸ், அதாவது வெரைட்டிஸ் மட்டும், அதனோட டிசைன்லாம் பாருங்கள் வீடியோஸில். இதுக்கு மேலே பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேசிக்கான பாக்ஸ் இல்லையா சார், இதனோட ரேட் என்ன சார்? ரேட் நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட் அதுக்கு முன்னாடி இதோட டீட்டெயில்ஸ் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஓகே. இதுதான் மசால் டப்பான்றது பேசிக். நான் சொல்கிறது நான் குழந்தையிலேருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேசிக் மசால் டப்பா இது தான். ஸோ இதில் 2 அளவு சைஸ் வந்து வெரி. ஆமாம், சின்னது ஒன்று, பெருசு ஒன்று இருக்குது. ஓகே, வேரியேஷன் ஒன்று. இது மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 390 இருந்தோம், இது 500 இருந்தோம். இதுதான் பேசிக். ஸோ ஆனால் இதுவும் எங்கள் கடையில் ரொம்ப ரேர் தான். நாங்கள் இதை சப்போர்ட் பண்ண மாட்டோம், கஸ்டமர் கேட்குறவங்க மட்டும்தான் இதை கொடுப்போம். ஸோ அடுத்து சார் ஏதோ டிசைன்லாம் போட்டிருக்கு. எஸ் சார், இது வந்து எங்கள் சேலம் சரவணாஸோட ஸ்டார்டிங் ரேஞ்சஸ். ஓகே ஓகேங்களா. இது வந்து லேசர்னு சொல்லுவாங்க, வித் மில்லி பிராண்டட் தான். இதுவும் நான் பிராண்டட் கிடையாது. ஸோ ஒவ்வொன்றிலையுமே அதோட பிராண்ட் இமேஜஸ் இருக்கும். ஸோ இதுலேயும் பிராண்ட்லாம் இருக்கா சார்? ஏன்னா அது வியூவர்ஸ்க்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நம்மளுக்கு என்ன இப்போ நான்லாம் எனக்குலாம் எப்படின்னா, நான் போவேன், ஓ அஞ்சரை பெட்டி அவ்வளோதான், இது நல்லா இருக்குப்பா, எவ்வளோ 100 கேட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த டிசைன்ஸே நீங்கள் காட்டுறது எனக்கு புதுசாக இருக்குது. இதில் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது, அதனால் கேட்குறேன். இந்த கேள்வி நீங்கள் முன்னாடியே கேட்டீங்க, இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இதுதான் எங்கள் கடையோட பேசிக். ஸோ இப்போ மொதல் காமிச்சதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாவே குவாலிட்டியில் குறைந்தபட்சம் 30% வித்தியாசம் இருக்கும். ஓகே. ஸோ இந்த கப் மெயினாக, இந்த கப்பு தான் இதில் மேட்ரு. ஸோ நிறைய பேர் வாங்குறதுல வந்து கிராக் ஆயிரும். ஸோ இந்த கப்பு கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நம்ம கடையோட பேசிக்கு வித் லேசர் ஃபினிஷு. ஸோ லேசர் ஃபினிஷ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், முன்னாடி வந்து டிசைன் வந்து போட்டிருக்காங்க லேசரில். ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, நான் தனியாக மாண்டேஜாக கூட காட்ட சொல்கிறேன். ஸோ இதில் வந்து வேறு ஏதோ டிசைன் இருக்கா சார், இல்லை இந்த மாதிரி? இல்லை, இது அசார்ட்டடாக வரும் சார். ஃப்ளவர்ஸ், ரோஸ், வாட் எவர் மேபி எதனால வரும். இதில் 3 வரும். ஸோ இதுலேயும் சின்னது, மீடியம் அண்டு பெரிய சைஸ் அப்படின்ட்டு 3 டைப் ஆஃப் சைஸ் இருக்குது. ஸோ இதனோட ரேட் என்ன சார்? அப்படியே 3 ரேட், அந்த 3 சைஸ்க்கு ரேட் சொல்லுங்க. ஓகே சார், இது வந்து இருக்கையிலே ஸ்மால் 420. ஓ, 420 அது சின்னது. மீடியம் வந்து 520. இருக்கிறதுலேயே லார்ஜ் வந்து 600 சார். அடுத்து இதுவும் அஞ்சரை பெட்டி தானா சார்? இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கே சார். இந்த மாதிரி சத்தியமாக நான் பார்த்ததே இல்லை. வியூவர்ஸும் நிறைய பேர் கண்டிப்பாக இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார் இதை பற்றி.
நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இன்னும் நிறையா இருக்குது, கொஞ்சம் எக்ஸிட் ஆகாதீங்க. இதுவும் மசாலா பாக்ஸ் தான். இது ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு மாதிரி ஒரு சைனீஸ் டைப்பில் இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே சீத்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் வித் ஷேப்பில் இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்க அந்த கிளாஸ் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு ஹார்ட் இன் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே இருக்க விஷயம்லாம் அப்படியே தெரியும். ஒரு ஹைலைட் என்னன்னா இந்த கப்பும் மசால் டப்பா என்ன ஷேப்பில் இருக்கும் அதே ஷேப்லேயே இருக்கும். இதில் வந்து 3 sizes அவைலபிள், சேம் தான், ஸ்மால், பிக், மீடியம். ஸோ இதுக்குன்ட்டு ஏதாவது ஸ்பெஷலான பிராண்ட் இருக்கா சார்? இது என்ன பிராண்ட்? இது வந்து கஸ்தூரின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் இந்த பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மசால் டாப் அமௌண்ட் இல்லை, நிறையா வருது. ஸோ இது ஒன் ஆஃப் த பிராண்டட் மேனுஃபேக்சர்லாம். இது நம்ம தமிழ்நாடுங்களா இல்லை தமிழ்நாட்டிலே கிடைக்குது? எல்லாமே தமிழ்நாடு தான் சார், மேக்ஸிமம் தமிழ்நாடு தான். ஸோ இதனோட ரேட்டு சார், சின்னது என்ன ரேட் வருது சார்? இது வந்து 630, 630, இது 780, இது 830. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த டப்பா மாதிரி செம்மையாக இருக்குது, வீட்டிலலாம் வாங்கி வச்சா ரொம்ப டிசைனாக இருக்கும். ஸோ அடுத்து இது என்ன சார், ஹாட் பாக்ஸா? ஹாட் பாக்ஸ் டைப்பில் தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு, ஆனால் குவாலிட்டி வெயிட்டாக இருக்கே சார். இந்த மாதிரி மசால் டப்பா பார்த்தா நிறையா க்வெஸ்சன்ஸ் கஸ்டமருக்கே வரும். நாங்கள் இங்கே அட்டன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா இது என்ன இது என்னன்னு கேட்டுகிட்டே தான் கடைசியாக அதை வாங்காத, இது வேறு பொருள் வாங்க வந்தவங்க இதை வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது வந்து மசால் டப்பா. இதுலேருந்து தான் நம்ம எங்கள் கடையோட இது ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பியூர்லி எக்ஸ்க்ளூசிவ் மசால் டப்பா. இந்த ஷேப் மட்டும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கும் போதே நல்லா ஹைஃபையாக இருக்குது சார், ஃபினிஷிங்கும் பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி, அதாவது வெளியே என்ன ஷேப்பில் இருக்கோ அதே மாதிரி உள்ளே இருக்க இந்த பாக்ஸும் வந்து அதே ஷேப்லேயே இருக்குது. அண்ட் குவாலிட்டி இந்த இந்த ரேட்டுக்கு தகுந்த குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இப்போ ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இப்படி அழுந்தோம்னா இந்த பிளாஸ்டிக் மாதிரி உள்ளே போயிட்டு வரும். இது அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஸ்பூன் காட்டுங்களா சார்? ஸ்பூனே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார், இந்த மாதிரி ஸ்பூனும் பார்த்ததே இல்லையே. நீங்கள் நார்மலாக இந்த ஸ்பூன் சேலுக்கே கிடையாது. இந்த மசால் டப்பா ஸ்பெக்கு பார்க்குறப்ப இந்த ஸ்பூனை பார்த்தாவே கஸ்டமர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதில் இந்த மசால் டப்பில் இந்த ஸ்பூன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அவுட்டர் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிசைன் பண்ணியிருக்காங்க, செம்மையாக இருக்குது இதெல்லாம். ஆக்சுவலாக இது வச்சோம்னா அஞ்சரை பெட்டின்லாம் சொல்ல மாட்டாங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு குட்டி ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இதில் இருக்க ஹேண்டில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், ஒரு கார் டோர் ஓப்பன் பண்ணுற ஃபீல் இருக்கும், நீங்கள் தொட்டு பாருங்கள். ஸோ அந்த டிசைனும் சூப்பராக இருக்குது சார். ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது சார். ஸோ இதுலேயும் ரெண்டு என்னென்ன சைஸஸ் இருக்குது சார்? இதுலேயும் ஸ்மால் அண்ட் பிக்கு. இதோட ப்ரைஸ் ஸ்மால் வந்து 750, பிக் வந்து 850. ஸோ ஸ்மால் சைஸ் வந்து 750, இது வந்து 850. ஸோ அடுத்து இன்னொரு புதுமையான டிசைன், கன்ஃபார்மாக சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க சார். ஒவ்வொரு டிசைனாக நீங்கள் எடுத்து வைக்கும்போது கன்ஃபார்ம் நான் சர்ப்ரைஸ் ஆகிறேன், வியூவர்ஸும் சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார், இது என்ன டைப்பு சார்? இது வந்து பியூர்லி 304 சேலம் ஸ்டைல் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வரக்கூடிய மசால் டப்பா இது. இது ஷேப் தான், இந்த ஷேப்பும் இந்த ஃபினிஷிங்கும் இங்கே பாருங்கள். ஸோ கையில் கட்டுற வாட்ச் மாதிரி இருக்கும் இந்த ஷேப்பு. அதுவும் இல்லாமல் இந்த ஃபினிஷிங்கு, இந்த லிட்டோட ஹைப்பர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கனால ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் இந்த ஓப்பன் பண்ணுறோம். ஆமாம். அண்ட் இதுலேயும் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லேசர் பிரிண்ட் மாதிரி போட்டு அதுலேயும் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அழகாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் வந்து இந்த லிட் எடுக்கிறதுக்கு ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கப்போட குவாலிட்டி இதெல்லாமே வேறு லெவலில் இருக்கும், நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நம்ம என்ன தொகை கொடுக்குறோமோ அந்த தொகைக்கு பொருள் வரும். ஓ, ஸோ நீங்கள் என்ன காசு கொடுக்குறீங்களோ அந்த காசுக்கான குவாலிட்டி 100% இருக்கும். ஏன்னா அதை நான் வந்து நேரில் ஃபீல் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது கூட உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு தெரில, நேரில் பார்க்கும்போது அதனோட குவாலிட்டிலாம் செம்மையாக வந்திருக்கு. அண்ட் டிசைன்ஸ் தான் அதை விட வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதனோட ரேட்லாம் அப்படியே சொல்லிடுங்க சார். ஓகே சார், இதுதான் இருக்கையிலே ஸ்மாலு. இது வந்து 650. ஓகே. இது 750, இது 900. ஸ்மால், மீடியம், பிக். இது மசால் டப்பா டோட்டலாக டிஃப்ரெண்ட், மெயின் அண்ட் மெயின் குவாலிட்டி தான். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி அது நேரில் ஃபீல் பண்ணால் இன்னும் நல்லா தெரியும். ஒன்று இதில் இன்னொரு ஸ்பெக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் சென்டரில் இருக்க மசாலா அந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சால்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் இல்லையா சார்? வெளியே இருக்க மெட்டீரியல் என்னது? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஓகே, உள்ளே வந்து பிளாஸ்டிக். ஸோ இதனோட பிளாஸ்டிக் எதனால் இது கொடுத்துருக்காங்க சார்? உப்பு வந்து சில இதை கொஞ்சம் அரிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இது பண்ணும். ஸோ நிறைய பேர் பீங்கானில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் மசாலா பாக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றது தான். சூப்பர் 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 சார். ஸோ நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே அழகழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? ஆமாம், இதில் அழகான ஒரு க்யூட் ஸ்பூன் இருக்கும், கரெக்டாக அந்த கப்போட மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். சூப்பர். இதுலேயும் ரெண்டு வெரைட்டி இருக்குது, மீடியம் சைஸ் அந்த ஓகே ரெண்டு சைஸ் இருக்குது. இதனோட ரேட்டு சார்? இது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் வந்து 830. ஓகே. பிக் வந்து பார்த்தீங்கன்னா 1040. 1040. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பிராண்டு தான், பட்டர்ஃப்ளைன்றது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில்.
பெஸ்ட் பிராண்டுன்னு சொல்லலாம். ப்ராடக்ட் வந்துட்டு இருக்கு பட்டர்ஃப்ளைல இருந்து. இது எல்லாமே 304 7 ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் தயாரிக்கிறாங்க. இதுலயும் இதில் என்ன ஸ்பெக்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பக்கா குவாலிட்டி, காம்ப்ரமைஸ்ட் இல்லாத குவாலிட்டி, டோட்டலாக 3 சைஸஸ் அவைலபிள். ஒரே ஒரு இதில் எதுலேயுமே இல்லாத ஒரு அழகான ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கப்போட மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் ஹைட் ஃபீல் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மினி டம்ளர் மாதிரி இருக்கு இல்லையா? கரெக்ட். ஸோ அந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் நிறைய பிடிக்கும். இது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரேஜை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். சூப்பர். இப்போ நார்மலுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ஆமாம், இந்த சைஸில் தான் நார்மலாக இருக்கும். இது இதனோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மினி டம்ளர் மாதிரி இருக்குது அண்டு சூப்பராக இருக்குது. ஆமாம் சார், டிசைன் வைஸும் சூப்பராக இருக்குது அண்ட் மேலே டிரான்ஸ்பரண்ட் இல்லை சார், டிரான்ஸ்பரண்ட் ஒரு குழி மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறது சப்போஸ் இந்த மூடியை மேலேருந்து ஒரு நிமிஷம் சின்ன டெமோ, ஓகே, இப்படி போட்டாலும் 90% உடையாது உங்களுக்கு. ஸோ இது ஸ்க்ராச்சஸும் விழுகாது. இந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன ஃபைபரா இல்லை? ஃபைபர், ஃபைபர், ப்யூர் ஃபைபர். ஆனால் இந்த மூடியும் அவ்வளோ வெயிட்டாக இருக்கே சார். இப்போ நம்ம பாக்ஸாக தூக்கும் போது வெயிட்டாக இருக்கிறது வேறு, இந்த கேப்பே வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஃபைபரும் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மோல்டிங்காக இருக்கிறனால உங்களுக்கு அந்த வெயிட் ஃபீல் இருக்கும். சூப்பர். இதில் இதனோட ரேட்டு சார்? இது இருக்கையிலே ஸ்மால் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 730, மீடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 960, ஓகே, பிக்கர் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1065 சார். அண்ட் அது பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி இருக்கே சார், இது என்ன சார்? இதுவும் போத்தா சேம்னு சொல்லலாம். இது பட்டர்ஃப்ளையோட செகண்ட் பிராண்டு, டேஸ்ன்னு சொல்லி இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. ஸோ இதே ஹைட் ஃபினிஷிங்லேயே இந்த சீத்ரூ இல்லாமல், அதாவது மேலே டிரான்ஸ்பரண்ட் இல்லாமல், ஒவ்வொருத்தர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே லைக் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கோசரம் இது. ஸோ மற்றபடி உள்ள அந்த இது எல்லாமே அதே சைஸ் தான். ஆல் ஆர் சேம், ஆல் ஆர் சேம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து விஷயமே இல்லை. இதுக்கு மேலே தான் வந்து அந்த கிளைமேக்ஸு அதே வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். நான் இது இங்கே வந்து பார்த்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிசைன்ஸ் இது தான். ஸோ அந்த டிசைன்ஸ் அப்படியே வியூவர்ஸ்க்கும் காட்டிடுங்க சார். இன்னும் இருக்குது சார். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ரெக்டாங்கிள் ஷேப். ஸோ அது அப்படியே பாக்ஸாக தூக்கி காட்டிடுங்க சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் அண்ட் உள்ளே எப்படி இருக்குன்றதை காட்டுங்க. இப்போது உள்ள ஷேப் ஆஃப் கப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன இது சொல்கிறேன், எவர்ஸ்லர் பாத்திரத்தில் ரவுண்டாக செய்கிறது ரொம்ப 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 ஈஸி. ஆதி காலத்துலேருந்தே ரவுண்டுன்றது தான் எவர்ஸ்லர் பாத்திரம். அதுக்கப்புறம் உயரம் வந்துச்சு. இப்போ ஓவல், ஸ்கொயர், எக்ஸ்போ இந்த மாதிரி ரொம்ப வித்தியாசமாக வந்துருச்சு. இதை என்ன ஷேப்புன்னு சொல்கிறது சார்? எக்ஸ்போ, எக்ஸ்போ. ஸோ இந்த கப்பை மட்டும் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பெண்டுலாம் வந்து எதுவும் ப்ராப்ளம் ஆகாது? ஒன்றுமே ஆகாது சார். இந்த பெண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணியிருப்பாங்க. ஃபோல்டு பண்ணால் என்ன ஆகாதுன்னா கிராக்கிங் ஆகாது. இதில் இன்னொரு விஷயம் இப்போ நான் சொல்ல விரும்புகிறாங்க. இப்போ நம்ம காமிச்சிக்க எந்த மசால் டப்பாவாக இருந்தாலும் நம்ம வாரண்டியும் தரோம். ஸோ சப்போஸ் அதாவது எந்த பொருளாக இருந்தாலும் 1000 ஒன்றும் டேமேஜ் வரலாம், அதையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணி முறையான ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துறோம். ஸோ இப்போ நம்ம நீங்கள் பார்த்த எல்லா டப்பாவுக்குமே வந்து அந்த வாரண்டி இருக்குது. அந்த பேசிக்குக்கும் கொடுக்குறீங்க? பேசிக்கு சாரி சார் இல்லை, இதுக்கு வாரண்டி இருக்குது. சப்போஸ் 8 கழிச்சோ 9 கழிச்சோ உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்னாலும், அதாவது கட்டிங் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா ஷோராக நாங்கள் பீஸ் டு பீஸ், அதை எந்த எது வெடிச்சிருக்கோ அதை நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஓகே சரி சார். இது வந்து ஒரு டிசைன், இது என்ன மாதிரி டிசைன் சார் அது? இது ஸ்கொயர்லேயே எக்ஸ்போ. இது ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். இதை பார்த்து காட்டிங்கன்னா தான் வந்து தெரியும். இன்கேஸ் இது கீழே விழுந்தாலும் உடையாது இல்லை? இது வந்து டிரான்ஸ்பரண்ட். இதனோட டிசைன் வந்து இதுதான், இதுதான் ஷேப்பு. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃபேஸ் தெரியுது பாருங்க. ஸோ அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இந்த ஷேப் ஷேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கப் வந்து ரெக்டாங்கிள் வித் எக்ஸ்போ. ஓ, ஸோ இதுவும் வந்து அதே மாதிரி டிசைன் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்கிறது இல்லை சார்? நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ரெக்டாங்கிள் அந்த எக்ஸ்போ, இதெல்லாம் இதெல்லாம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 6 வரும். ஓகே. ஸோ சம் பர்சன் வந்து 6 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கோசரம் இது வராது. ஸோ இன்னும் குவான்டிட்டியில் மெட்டீரியல் வேறு ஏதாவது அதிகமாக தேவைன்னா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கொயர் வித் உள்ள ஸ்கொயரும் கப்பும் ஸ்கொயரு, டால்ஃபின் பிராண்டடு, அன்பிராண்டட் கிடையாது. ஸோ டால்ஃபின் பிராண்ட் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்போ. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த மேலே இருக்க என்ன பாக்ஸோ, என்ன டிசைனில் அந்த பாக்ஸ் இருந்ததோ அதே மாதிரியே இந்த பாக்ஸும் வந்து உள்ளே இருக்க பாக்ஸும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இதனோட ரேட்லாம் சொல்லிடுங்க சார், இது என்ன ரேட்டு சார்? இது ரெக்டாங்கிள் வித் எக்ஸ்போ 6 வந்து இது 1820. ஓகே, இது வந்து 1820. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸும் பிக்கராக இருக்கும் பட் 6 உள்ள இருக்கும், 1500. ஓகே. இது டிரான்ஸ்பரண்ட் வராது பட் அதே 9 வரும், 1630.
ஓகே, இது வந்து அந்த டால்ஃபின் பிராண்டுன்னு சொன்னோம் இல்லையா அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் காட்டியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட சேம் தான். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கப்ஸ் இருக்குது, உள்ளே இருக்க கப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. 9 கப்ஸ் வித் ட்ரான்ஸ்பரண்ட், 1750. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த அஞ்சரை பெட்டி நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க மாட்டீங்க, அதை வந்து நான் கேரண்டியாக சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிசைனில் அஞ்சரை பெட்டியே கிடையாது, ஹார்ட்டின் டைமண்ட்டு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதை எடுத்து காட்டுங்க சார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ட்ரான்ஸ்பரண்ட்டு தான், ஹார்ட்டின் ஷேப்பு முன்னாடி இருக்க அந்த ட்ரான்ஸ்பரண்ட்டோட ஷேப் பார்த்திங்கன்னா ஹார்ட்டின், இது வந்து ஹார்ட்டினில் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே இருக்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா என்ன ஷேப் சார்? ஓ, ஆனால் இதுவும் வந்து ஹார்ட்டின்லேயே கொடுத்துருந்தா என்ன செம்மையாக இருக்கும் இல்லையா சார்? கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த ஷேப்போட குவாலிட்டி நீங்கள் வந்து வியூவர்ஸ்க்கு சொல்லுங்கள். ஆக்சுவலாக இந்த ஷேப்போட குவாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது, அதை நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இங்கே இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த ஷேப் பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் வந்துருக்குல்ல சார், அந்த பீடிங் இருக்கு இல்லையா, அந்த பீடிங் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இது வந்து இப்போ இந்த இது வந்து எதுவும் ஓப்பன் ஆகாது, நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லையா சார்? அப்படியே ஓப்பன் ஆனாலும் உங்களுக்கு 6 மந்த்ஸோ இல்லை 8 மந்த்ஸ்லையோ நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் அந்த எது ஓப்பன் ஆகிருக்கும் கொடுத்துருவோம். கண்டிப்பா நான் ப்ராடக்ட் இன்னும் எங்க பிசினஸோட டீடைல் ஒரு ஃபியூவா உங்களுக்கு சொல்றேன் நான். ஓகே, சோ இப்போ இது ஹார்ட்டின் இருக்க மாதிரி அடுத்து இது என்ன ஷேப் சார்? இது எக்ஸ்போ லிட். சோ இதுவும் அந்த ஷேப் மட்டும் வேரி ஆகுது. ஸோ இதில் இருக்க உள்ள இருக்க பாக்ஸ் சேம், அந்த லிட்டில் என்ன கட்டிங் இருக்கோ அதே மாதிரியே உள்ள கப். ஸோ இப்போ ஆனால் இது வந்து கீழே விழுந்தாலும் ப்ரோக்கன் ஆகாது, அவ்வளோ தூரம் ப்ரோக்கன் ஆகாது. இப்போ பாருங்க இதுக்கு மேலே யா, ஸோ இதுக்கு மேலே யாரும் கீழே போட போகிறதில்ல. ஸோ உள்ளே இருக்கிறது அந்த ஃபைபர் மெட்டீரியல், அதுவும் வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகலை. சூப்பர். இதனோட ரேட்லாம் என்ன சார்? இதுவும் 1000, அந்த ஹார்ட் இன் ஷேப்பும் 1840. ஓகே, ஸ்கொயர் ஷேப்பும் 1840. அந்த இந்த பாக்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன்ல சார்? ஆ இருக்குங்க சார், இன்னும் 4 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து இந்த ஹார்ட் இன் கட்டு வரைக்கும் வந்து பார்த்துட்டோம். இதுக்கு மேலே இன்னும் ப்ராடக்ட் வச்சிருக்காரு, ஆனால் வீடியோ லென்த்து கண்டிப்பாக வந்து பெருசாக போயிருன்றதுனால அதை வந்து இங்கே காட்டல. ஸோ இன்னும் நீங்கள் எதோ சொல்லணுமா சார்? ஆ ஆமாங்க சார், இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இதுதான் பேசிக். ஸோ இது ஆரம்பம் எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது நம்ம ஷாப்பில் 100% நம்ம ஷாப்பில் தான் இப்போதைக்கு அவைலபிள்ன்றதை ஓரளவுக்கு சொல்ல முடியும் எங்களால் கான்ஃபிடென்ட்டாக. அதான் சார், இந்த மாடல்லாம் அதான் இப்போ தான் லான்ச் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் வெளியே கிடைக்கிறதுக்கான நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணி பார்க்கலாம், மேக்ஸிமம் இந்த டிசைன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அண்ட் உங்களுக்கு எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு டெலிவரி வந்து போட்டு விட்ருவாங்க, அதான சார் விஷயம்? எஸ் சார், டெலிவரி சார்ஜஸ் அவங்க நாங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ டெலிவரி சார்ஜ் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண மாதிரி இருக்கும், பே பண்ண வேண்டிய மாதிரி இருக்கும், அதையும் நீ வந்து மைண்டில் வச்சுக்கணும். பட் பேக்கிங் 99% இல்லை 100% நாங்கள் ரொம்ப ஜென்யூனாக பேக் பண்ணி அனுப்பிச்சிடுறோம். சூப்பர் சூப்பர் சார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காட்டிட்டீங்க, வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளுமே டிசைன் டிசைனாக வச்சுருக்கீங்க. இட்லி பானைலாம் இருக்கா சார் நம்மள்ட்ட? இட்லி பானைன்னு நீங்கள் கேட்குறப்ப வியூவர்ஸ் தான் இன்னும் சப்போர்ட் பண்ணணும் நம்மளுக்கு. ஓகே, அதில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது சார்? கண்டிப்பாக நான் டைம் ரீதியாக சொல்லணும்னா மினிமம் 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம டிஸ்பிளே காமிக்கிற அளவுக்கு இட்லி பானை எங்கள்கிட்ட இருக்குது. இது இட்லி பானையில் 30 நிமிஷம் வரைக்கும் காட்டுற அளவுக்கு இட்லி பானை நம்மள்ட்ட இருக்குது. 100. ஸோ ஓகே, அதை வந்து இந்த வீடியோவில் சொன்னோம்னா கண்டிப்பாக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ வியூவர்ஸ்க்கு இட்லி பானை வீடியோ வேணுமா அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ போட்டுடலாம் சார். ஷோரா சார், ஏன்னா இட்லி பானைன்றது திரும்பி இதே மசால் பாக்ஸ் மாதிரி தான், வியூவர்ஸ் கண்டிப்பாக இவ்வளோ இட்லி பானை பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இங்கே இருக்க நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஒரே வீடியோவில் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில ஐட்டம்ஸாக நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர காத்துகிட்டே இருக்குது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ப்ராடக்ட் இங்கே வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.